ஹலோ வண நண்பா, எல்லோரும் இப்போ இருக்கீங்க? சிலர் ஓரளவுக்கு ஜாலியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்பியஸ் மூவி ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாள் கைஸ் இழுத்து இழுத்து அடித்து வந்துட்டுனா ஒரு ஹைப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த மூவிக்கு. ஸோ நிறைய பேர் இந்த மூவியை பார்க்கலாமா இல்லையா, இந்த மூவி இருக்கிறதே நிறைய பேர் மறக்கவே செஞ்சுட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட வந்துட்டுனா நம்ம சோனி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு ரிலீஸ் பண்ணாங்க. பட் மூவி வந்து பண்ணால் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறி லிவ்யூன்னு ஒன்று வந்துச்சு, அதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் போர்டில் வந்து பண்ணால் மூவி பார்த்துட்டே பேசிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போக்கி ஃபைனலாக மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி வச்சுக்காங்க, நம்ம இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவியூ பண்ணிடலாம். ஸோ மூவி எந்த அளவுக்கு ஒர்த்து பார்க்கலாமா இல்லையான்னு உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கு. இப்போதைக்கு அதை கிளியர் கட்டாக தீர்த்துலாங்க. ஸோ அதை பார்க்க முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க பட்டாட்டோட சாமியத்திற்கு எல்லாம் வாங்க. ஸோ அதாவது மோர்பியஸ் மூவி ஒரு வேம்பையர் பேஸ்ட் மூவி கேஸ் இது வந்து பண்ணால் ஒரு ஸ்பைடர்மேன் வில்லன். ஸோ அவருக்கு வந்துன்னா பேஸ்ட் வந்துன்னா இப்போக்கி ஒரு மூவியை வந்துன்னா ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் என்ன பார்த்தலாம். ஸோ ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர்பியஸ் அதாவது மைக்கேல் மோர்பியஸ் ஒரு டாக்டர். ஸோ அவர் வந்து பண்ணால் சின்ன வயசில் வந்து பண்ணால் அவருக்கு ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ அந்த டிசீஸ்னால் பல பேருக்கு இருக்குது. அவரோட பின்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் இப்படிப்பட்ட நோய் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தீர்த்துக்கணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மருந்தை கண்டுபிடிப்பார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ் டிஎன்ஏ வச்சே சேர்த்து செய்வார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இவர் வேம்பயர் மாறுவார். ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அவர் வேம்பயர் ஆகிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி ஒரு ஸ்டோரியாக இதில் வந்துட்டுனா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது அதிகமாக இல்லவே இல்லை. நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரின்றது அதிகமாக பிடிக்கவே இல்லை. ஸ்டோரி டெவலப்மெண்ட் அதிகமாக ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. இந்த ஸ்டோரியில் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துப்போனா ரொம்ப வந்துப்போனா எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்தளவுக்கு வந்துட்டுனா ஒரு மிகப்பெரிய சீரியஸ்னஸ் எடுத்துகிட்டே போல கேஸ். ஸோ வந்துப்போனா ஒன் டைம் வாட்சபுளாக தான் ஃபீல் ஆகிற தலைவர் வேறு எந்த ஸ்டோரிலைனு அப்படின்னா இதில் பெருசாகவே கொடுக்கல. ஸோ இம்ப்ரெசிவான சீன் எதுவுமே வந்துட்டுனா கொடுக்கவே இல்லை. நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்துச்சு. இதில் வந்துட்டுனா ஸ்பைடர்மேனே பார்க்குற அளவுக்கு வந்துட்டுனா ஒரு மிகப்பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ண வச்சிருந்தாலும் அது வந்துனா டோட்டலாக டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே இந்த நியூஸ் எல்லாருமே கேள்விப்படுறாங்க, ஸ்பைடர்மேனும் வரல, யாருமே வரல. ஸோ இது வந்துன்னா பேஸ்டு நம்ம மார்பியஸ் வச்சு மட்டும்தான். ஸோ இந்த மூவியோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 1 hour 36 minutes தான். ஸோ அந்த 1 hour 36 minutes வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் மோஸ்ட்லி அந்தளவுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா வெனம் 2 அளவுக்கு தான் இருக்கே. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதிகமாக வேம்பயரே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம பார்க்க முடியல. மார்பியஸ் சொன்னால் வேம்பயராக மாறுற அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் வந்துன்னா ஹாரர் தன்மை ஏற்றிருக்கலாமான்னு தோணுது. ஹாரர் தன்மை வந்துன்னா அதிகமாக எங்கேயுமே பார்க்கவே முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படுற அளவுக்கு வந்து ரேஞ்சை வந்து அந்த கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ சோனி இவ்வளோ அளவுக்கு டிலே பண்ணது அப்படின்னா டோட்டலி வேஸ்ட் தான். அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பும் இப்போதைக்கு இல்லை. மூவி எந்தளவுக்கு கலெக்ஷன் ஆக போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டின் டொமேட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20% தான் வந்து ரிவ்யூவே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்சன்ட் அளவுக்கு வந்துன்னா ரொம்ப பில்லோ ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இந்த மூவி எந்தளவுக்கு கலெக்ஷன் இருக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல கேஸ். ஸோ பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயரை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டே இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துன்னா மூவி எல்லாருமே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகலை. ஸோ வெல் ஓரளவுக்கு நல்ல மூவி தான், பட் ஆவரேஜ் தான். ஸோ அந்தளவுக்கு வந்துன்னா பெருசாக இதில் கொடுக்கல. ஏகப்பட்ட கட்ஸ் எடுத்துகிட்டே எடுத்துட்டாங்க. இதில் வந்துன்னா ஏகப்பட்ட சீன்ஸ் வேணால் டோட்டலாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நிறைய நம்ம வல்ச்சருக்கான சீனை வந்துன்னா வச்சிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தூக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்த ஏகப்பட்ட சீக்வன்ஸ் நீங்கள் மூவியில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது கேஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து டோட்டல் கட்டாக எடுத்திருக்காங்க. வெல் இது பார்த்தீங்கன்னா நல்ல சைடாகவும் இருக்குது, கெட்ட சைடாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஃபீலாக இருக்கே தவிர இன்னும் டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் மிகப்பெரிய லேக் ஏற்பட்டிருக்கும். ஸோ என்ன பண்ணால் விருத்துட்டே வைத்திருப்பாங்க இந்த மூவியை. ஸோ ஆல்சோ டிசப்பாயின்மெண்ட்டும் ஏற்படுத்திருக்கு இந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு முன்னா எல்லாருக்கும் இன்னும் டியூரேஷன் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூவியை கொஞ்சம் இம்ப்ரவைஸாக மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் பெட்டராக டெவலப் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தாட்ஸும் ஒரு தோணுது. பட் ஸ்டோரி லைன் வச்சு தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டெவலப்மெண்ட்டே சுத்தமாக காணும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்சோ ஏகப்பட்ட கட்ஸ் எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இதில், பட் அதை அதான் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் நிறைய பேருக்கு ஏற்பட்டு தந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்சோ வந்து ஏகப்பட்ட பிட்டை பிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இதில் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் டைம் தான் வந்து பண்ணால் பக்கம் வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு வேற தோணுது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட ஆணியை இருக்குது, எதுக்கு இந்த ஒரு ஆணியை பார்த்தீங்கன்னா சேர்த்து மொத்தத்தையும் கழட்டி எரிஞ்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோர்பியஸ் மூவியை டோட்டலாக தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ ஏன் இப்படி பண்ணாங்க தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. சோனி வந்து பண்ணால் இந்தளவுக்கு நுழைஞ்சு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து தான் டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இன்வால்வ் ஆகவே இல்லை. ஸோ மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையில நல்லா இருந்திருக்கும். பட் சோனி தான் டோட்டலாக இதை
ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நான் டோட்டலாக அவங்க மாற்றிருக்காங்க. ஸோ சோனி தரப்புலேருந்தா இதை வந்து மிகப்பெரிய ஒரு லேக் ஏற்பட்டிருக்கு இந்த மூவிக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிசப்பாயின்ட்மெண்ட் நிறையவே ஏற்பட்டிருக்கு இந்த மூவி. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தா மோர்பியஸ் நடித்த ஜாரட் வந்து உண்மையிலே பக்காவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சுக்கு அவர் மிக மிகப்பெரிய அட்வான்டேஜ். அவர் கொடுத்த ரோலும் வந்துட்டுனா பக்காவாக பண்ணியிருக்காரு. மோர்பியஸ் வந்துட்டுனா நல்லா ஃபிட்டாக இருக்காரு எனக்கு தெரிஞ்சுக்கும், ஓரளவுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்காரு. ஆல்சோ வந்துட்டுனா அதர் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டுனா அவங்க கொடுத்த ரோலை பார்த்தா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர் வைஸ் உண்மையிலே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு லேக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுக்கும் ஏற்படல. பட் ஸ்டோரி வைஸ் தான் கொஞ்சம் மிகப்பெரிய லேக் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும். ஆல்சோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லீக் ஆயிருந்துச்சு. ஸோ அதே போஸ்ட் கிரெடிட் சீன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு போஸ்ட் கிரெடிட்ஸும் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சுக்கும். அடுத்த ஸ்பைடர்மேன் மூவிஸ்க்கு இது மிகப்பெரிய லீடாக இருக்கும். ஸோ போஸ்ட் கிரெடிட் சீனை மட்டும் யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் போஸ்ட் கிரெடிட் சீனுக்காகவே பார்க்க போயிடறாங்க போல இருக்கு. ஸோ அப்படி தான் இப்போ மோர்பியஸ் மூவி நடந்துருக்கு. எப்படி இருக்குதா பார்ப்போம். ஸோ பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிளாக ஃபீல் ஆயிருக்காங்க. ஸோ நீங்களே போய் வேணுன்றவங்க டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கேஸ் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சுக்கும் அந்த மூவி பற்றி நான் சொல்லிட்டேன். பார்த்தவங்க யாரும் இருந்துச்சுன்னா மறக்காம உங்களை தாட்ஸை கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அது மாதிரி செலக்ட் பண்ணுங்க. மறக்காம புது வருஷம் நம்ம சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் தந்து பார்க்கலாம். இந்த மாதிரி டேஷன் நான் இப்படி இருக்கேன். டாட்டா பேப்பர் நண்பா. சி யூ சூன் கைஸ்.